என்னப்பா வேணும்? பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ஒன்னு தாங்கனே. ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ தானே? ஆமாப்பா. சரி எடுத்துட்டு வாங்கனே. ச்சே, நம்ம நாக்கு பிளாக் ஃபாரஸ்ட்க்கு அடிமையாயிடுச்சு. நம்முடைய ஆசா பாசங்கள் எல்லாம், நம்முடைய ஆசை இச்சையெல்லாம் சிலுவையில் அறையப்பட்ட அனுபவமாக மாறிடும். நம்ம எப்போ சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுறோமோ, நம்முடைய ஆசை இச்சை எல்லாமே நம்மளை விட்டு ஒளிந்து போயிடும். குட்டீஸ், வேற எதுவும் வேணுமா சார்? இதுல ஒரு 6 பீஸ் பார்சல் பண்ணிடுங்க. சரி சார். சம டேஸ்ட், இன்னொன்னு வாங்கி தாங்கப்பா. போதும், இதுக்கு மேல சாப்பிடுறது நல்லது இல்ல. ப்ளீஸ் பா. சொன்னா கேக்கணும். வா. வாயில எச்சி ஊறுதே. பிளாக் ஃபாரஸ்ட் கண்ணை உறுத்துது. என்னால இருக்க முடியலையே. பிரின்சி, கொஞ்சம் கேக் தாயே. நீனா பேக்கரியிலே சாப்பிட்டல, அப்புறத்துக்கு என்கிட்ட கேக்குற? நான் சும்மா இருக்க நினைச்சாலும் கையும் வாயும் சும்மா இருக்க விடாது போலயே. அப்பா, அண்ணா என்னோட கேக் எடுத்து சாப்பிடுறான். எதுக்கு அவகிட்ட கேக்க போடுங்க? ரொம்ப ஆசையா இருந்துச்சுப்பா. இது ஆசை இல்ல, இச்சை. இனிமே உனக்கு பிளாக் ஃபாரஸ்டே வாங்கி தர மாட்டேன். போ. ஜஸ்ட் மிஸ் பண்ணிட்டியேடா. என்னத நான் மிஸ் பண்ணிட்டேன்? இப்பதான் நான் பிளாக் ஃபாரஸ்ட் சாப்பிட்டு முடிச்சேன். பிளாக் ஃபாரஸ்டா? ஆமா, நம்ம ஹெவன்லி பேக்கரியில பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் போட்டிருக்காங்க. பை ஒன் கெட் ஒன் ஆஃபரா? ஆமாண்டா, அதான் வாங்கி ஒரு புடி புடிச்சேன். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தீனா நீயும் சாப்பிட்டு இருக்கலாம். என்னடா கிளம்பிட்ட, விளையாட வரலையா? இரு வர. இவன் வேற ஞாபகப்படுத்திட்டான். பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் வேற கொடுக்கறாங்களாம். என்ன செய்ய?
என்னப்பா இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? விளையாட போலீங்க? சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சுப்பா, பஞ்சர் ஒட்டணும், ஒரு 50 ரூபாய் தாங்கப்பா. இந்த 100 ரூபாய் வச்சுக்கோ, பஞ்சர் ஒட்டிட்டு மீதியை கொண்டு வா. சரியா? சரிப்பா. என்னப்பா வேணும்? பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ஒன்னு தாங்கனே, ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ தானே? ஆமாப்பா. சரி எடுத்துட்டு வாங்கினேன். சே, நம்ம நாக்கு பிளாக் ஃபாரஸ்ட்டுக்கு அடிமையாயிடுச்சு. இந்தாப்பா. இந்தாங்கண்ணே. என்னடா சைக்கிளை தள்ளிட்டு வர? காத்து இல்லடா, கொஞ்சம் பம்பு தாடா. இந்தாடா. வா, காத்தடிச்சு டயர்ட் ஆயிட்டேன். காத்தடிச்ச களைப்புக்கு இன்னொரு பிளாக் ஃபாரஸ்ட சாப்பிடணும் போல இருக்கே. பஞ்சர் ஒட்டினது போக மீதி சில்றேங்க. ரெண்டு பஞ்சராப்பா, 100 ரூபாய் சரியாயிடுச்சு. நல்லா பாக்க சொல்லு. 3 பஞ்சரா இருக்க போகுது, அப்புறம் இன்னொரு 50 ரூபாய் தேவைப்பட போகுது. என்ன பாக்குற நீ? எந்த கடையில பஞ்சர் ஒட்டின? பஞ்சர் ஒட்டினா தானே சொல்ல முடியும். நீ டேவிட் வீட்டுல காத்தடிச்சத நான் பாத்துட்டு தான் வந்தேன். அதெல்லாம் வேணாண்டா, நான் அடிச்சுப்பண்டா. உனக்கு வெக்கமா இல்ல? எதுக்கு இப்படி போய் சொல்லி பணம் வாங்கின? பிளாக் ஃபாரஸ்ட் வாங்கி சாப்பிட. அதுக்காக இப்படிதான் நடந்துக்கிறதா? ஆசையா இருக்குங்கிறதுக்காக கண்ணையும் இருதயத்தையும் எப்பவும் அது மேலேயே வச்சிருக்க கூடாது. இப்படிப்பட்ட ஆகாத ஆசை இச்சையா மாறி பாவத்தை தான் கொண்டு வரும். சின்ன இச்சை உன்னை பொயில கொண்டு வந்து நிறுத்திருச்சு பாத்தியா? கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள்னு பைபிள் சொல்லுது. நீ ஏசப்பாவை நேசிக்கிறியா? நீ ஏசப்பாவை நேசிச்சா
உனக்காக சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்த இயேசப்பாவோட அன்புக்காக உன் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைய வேண்டாமா? இந்த சரீர இச்சைய நிறைவேற்றுறவனா இல்லாம உண்மையான இயேசப்பா பிள்ளை யாரு? இனிமே இப்படி நடந்துக்க மாட்டேன்பா. என்னங்க அப்பா, நீங்க பைபிளோட இம்பார்ட்டன்ஸ் சொன்ன பிறகு நான் மாறாம இருந்தா எப்படி? ஓகே, சூப்பர் ரோசி. சரி, நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டுங்க, நான் போய் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரேன். சரியா? ஓகே மா, சீக்கிரமா செய்ங்க. நான் உனக்கு ஒரு முக்கியமான ஊரை பத்தி சொல்றேன்னு சொன்னேன்ல, இப்ப சொல்லட்டா? சொல்லுங்கப்பா. நான் சொல்றத விட அத பத்தி ஒரு வீடியோவா பாத்துறலாமா? ஓகேப்பா. இந்தியாவோட புரோட்டஸ்டன்ட் மிஷனரிகளின் தொட்டில் என்று அழைக்கப்பட்ட இடம்தான் தரங்கம்பாடி. டென்மார்க் தேசத்து கம்பெனியின் ஆதிக்கத்தின் கீழ் இருந்தது. இந்த டானிஷ் கம்பெனியார் கட்டிய டென்ஸ்பர்க் என்று அழைக்கப்பட்ட இந்த கோட்டையே தமிழில் தரங்கம்பாடி என்று அழைக்கப்பட்டது. இந்தியாவில் முதல் அச்செழுத்து வார்ப்பு கூடமும் அச்சகமும் சீகன் பால்குவால் இங்குதான் தோற்றுவிக்கப்பட்டன. தரங்கம்பாடியில் 1707 சீகன் பால்குவால் கட்டப்பட்ட தேவாலயம்தான் இந்தியாவில் இந்தியர்களுக்காக கட்டப்பட்ட முதல் தேவாலயம். சென்னையில் இதற்கு முன்பாக 1680 ஆலயம் கட்டப்பட்டாலும் அது ஐரோப்பியர்களுக்காக கட்டப்பட்டது. காவிரி டெல்டா பகுதிக்கு சற்று அப்பால் உள்ள தரங்கம்பாடிக்கு இதற்கு முன்னால் வழங்கப்பட்ட பெயர் அலைநகர். பாத்தியா ரோசி, இந்தியாவின் ஃபர்ஸ்ட் சர்ச் கட்டப்பட்டது நம்ம தமிழ்நாட்டுல தான், தெரிஞ்சுகிட்டியா? ஓகே பா. இப்பவும் இந்த தரங்கம்பாடியில நம்ம சீகன் பால் அங்கிள் கட்டின சர்ச் இருக்குதாப்பா? இப்போவும் இருக்கு. அது எப்படி இருக்குதுனா, அவர் கட்டின சர்ச் ரொம்ப காலம் ஆனதுனால இடிஞ்சு விழுந்துருச்சு. சோ அவருடைய கல்லறை மேல இப்ப சர்ச் கட்டப்பட்டிருக்கு. என்ன சொல்றீங்கப்பா? அப்ப ஒரு தடவையாச்சும் என்னங்க கூட்டிட்டு போங்கப்பா. ஓகே, கண்டிப்பா. இப்ப வர ஸ்கூல் லீவுல நாம ஃபேமிலியா போயிட்டு வரலாம். ஐ ஜாலி, தேங்க் யூ பா. என்ன குட்டீஸ், எல்லாம் ஹிஸ்ட்ரி அண்ட் பைபிள் பார்த்தீங்களா? நல்லா சூப்பராக இருந்துச்சா? இன்னும் நிறைய விஷயம் கற்றுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஒரு இம்பார்ட்டண்டான செக்ஷனுக்குள்ளே தான் போக போகிறோம். என்ன தெரியுமா? ப்ரேயர் தான். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்யும்போது கர்த்தர் யோபுவோடைய சிறையிருப்பை மாற்றினார். அதுபோல் நம்மளும் மற்றவங்களுக்காக ஜெபிக்கும்போது ஏசப்பா நம்மளுடைய ப்ராப்ளங்களையும் மாற்றுவாங்க. இப்போ எல்லோரும் ப்ரேயர் பண்ண ரெடியாக இருக்கீங்களா? ப்ரேயர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்து வந்துடலாமா? இந்தியாவின் தேசிய கனி மாம்பழம் ஆகும். மாமரத்திலிருந்து மாம்பழம் உற்பத்தி ஆகிறது. உத்தரப்பிரதேசம்தான் இந்தியாவில் மாம்பழத்தை அதிகம் உற்பத்தி செய்யும் மாநிலமாக இருக்கு குட்டீஸ். மாம்பழத்தில் வைட்டமின் ஏ மற்றும் சி இருப்பதனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குமா. மாம்பழம் சுவையாக இருப்பது மட்டுமல்லாமல் இதில் நிறைய சத்துக்கள் இருக்கு குட்டீஸ். நம்ம மூளை வளர்ச்சிக்கு தேவையான வைட்டமின் இந்த பழத்தில் இருக்கு. அது மட்டும் இல்லை, இது இதய நோய் வராமல் பாதுகாக்குதான். நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது. இவ்வளோ நன்மைகள் இந்த மாம்பழத்தில் இருக்குது குட்டீஸ். இந்தியா 2019 ஆந்திராவில் சுமார் 1600 மெட்ரிக் டன் மாம்பழங்களை பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்திருக்கு. ஹலோ குட்டீஸ், ப்ரைஸ் லாட், நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நோவன் ப்ரேயர் செக்மெண்ட்டில் உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். இப்போ வீடியோ பார்த்தீங்களா, எதுக்காக நம்ம ஜெபிக்கலாம் தெரியுங்களா? மாம்பழத்திற்காக அங்கே விளைகிற விளைச்சல் பண்ணுற இந்த ஜனங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏன் நம்ம ஜெபிக்கிறோம் தெரியுங்களா? ஏன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நிறைய விளைச்சல்கள் தான் அதிகமாக இருக்குது. அங்கே இருக்கிற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், அங்கே இருக்கிற விவசாயிகள் இன்னும் பெருகணும், ஏற்றுமதி இறக்குமதி அதிக காரியங்கள் மகசூல் பெருகணும். அதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாம் முழங்கால் படிக்கிறீங்களா? இப்போ என்னோட சேர்ந்து நீங்களும் ஜெபிக்கணும், ஓகேவா?
அன்புல இயேசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசப்பா. ஆண்டவரே எங்கள் தேசத்தில், ஆண்டவரே உத்தரப்பிரதேசத்தில் மாநிலத்தில் அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு அச்சுபிக்கிறோமாப்பா. ஆண்டவரே அந்த ஜனங்கள் மேலே கத்தருடைய கரம் இருக்கட்டும் இயேசப்பா. அநேக மகசூல் மாம்பழ விளைச்சல்கள் அதிகமாக இருக்குது இயேசப்பா. அங்கே இருக்கிற ஆண்டவரே நல்லவங்க தண்ணீர் கிடைக்க கால சூழ்நிலை உண்டாக, ஆண்டவரே அங்கே இருக்கிற செழிப்பு உண்டாகும்படியாக நாங்கள் செபிக்கிறோமாப்பா. அந்த ஜனங்களை இதை நம்பி ஆண்டவரே பயிரிடப்படுகிற ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவரே கத்தருடைய ஆளுக ஆசீர்வாதம் இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோமாப்பா. இந்த தேசம் எங்கிலும் ஆண்டவரே பயிரிடுக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே சேலத்தில் விளைகிற ஆண்டவரே அந்த மாம்பழ விளைச்சலுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோமப்பா. எங்கள் மாவட்டத்தில் ஆண்டவரே அநேக விளைச்சல்கள் உண்டாயிருக்கு இயேசப்பா. அதுக்கு தண்ணீர் காற்று ஆண்டவரே என்ன தேவைகள் ஆண்டவரே அதை கொடுத்து நீங்கள் ஆசீர்வதி பெருகு பண்ணும்படியாக நம்ம செபிக்கிறோம் இயேசப்பா. ஆண்டவரே எங்களோடு இருக்கிற ஆண்டவரே அன்பு தம்பி இதற்காக செபிப்பாங்க. அன்புலேசப்பா, அந்த நாளுக்காக நன்றி சப்பா. நீங்கள் தந்த அருமையான மாம்பழத்துக்காக நன்றி சப்பா. ஏசப்பா, எங்கள் விவசாயிகள் மாம்பழத்தை உற்பத்தி செய்யும்போது நீங்கள் அதை அதிகமாக ஆசிரியங்கப்பா. உன் களஞ்சியங்களிலும் நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் உன்னை ஆசிரியப்பேன்னு சொன்னீங்களே சப்பா. நீங்கள் அப்படியாக ஒவ்வொரு வேலையிலையும் நீங்கள் ஆசிரியங்கப்பா. மாம்பழம் அதிகமாக கிடைக்க முடியாத அவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலையும் நீ உங்கள் கரம் அவர்களோடு இருக்க முடியாத ஜபிக்கிறேசப்பா. நடுகிற நாளும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிற நாளும் ஒன்றுமில்லை, விலை செய்கிற தேவனாலே எல்லாமாகும் வார்த்தையின்படி நீங்கள் ஒவ்வொரு விலை செய்யுங்கப்பா. அவர்கள் நடுகிறனாலும் ஒன்றும் இல்லை சப்பா, நீர் பாய்ச்சுகிறனாலும் ஒன்றும் இல்லை சப்பா. நீங்கள் தானப்பா விலை செய்கிறீங்க. நீங்கள் ஒன்றும் பத்து நூறுமாக பலன் கொடுத்து எங்கள் ஜனங்களை மகிழ பண்ண போகிற அன்பிற்காக சோத்திரே சப்பா. நீங்கள் இன்னும் ஆசீர்வீங்க, பலப்படுத்துங்க. எங்கள் ஜெபத்தை கேட்டு நீங்கள் அற்புதம் செய்ய போகிற அன்பிற்காக சோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். பார்த்தீங்களா குட்டீஸ், இயேசப்பா நம்மளை ஜெபத்தை கேட்டாங்க. இதற்காக நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செபிக்கணும். அடுத்து ஒரு ப்ரேயர் பாயிண்ட்ஸுக்காக நம்ம செபிக்க போகிறோம். எதுக்கு தெரியுங்களா? ஓ, ரெடியாக இருக்கீங்களா? எதுக்கு தெரியுங்களா? பார்த்துங்க, இயேசப்பா நம்மளை எசுவிடி இருக்கிறாருக்கு மோகங்களுக்கு ஒரு பெரிதான ஒரு தரிசனத்தை கொடுத்தாங்க. என்ன தரிசனம் தெரியுங்களா? 50 கோடி ஆத்துமாக்களுக்கு நம்ம சுவிசேஷம் அறிவிக்கணும். 5 கோடி ஆத்துமாக்களை ஆத்தும ஆதாயம் பண்ணணும். இயேசப்பா மோகங்களுக்கு நல்ல சுகம் பலன் கொடுக்கணும், ஆரோக்கியத்தை கொடுக்கும். அதில் ஒரு பாட்டு தான் சிறுவர் ஊழியம். சிறுவர் ஊழியத்தில் 10 கோடி ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும். 1 கோடி ஆத்மாவை நம்ம ஆதாயம் பண்ண போகிறோம், சரிங்களா? இதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இதுக்கு ஜெபிக்கிறப்போ நிறையா ஸ்கூலில், வில்லேஜ், கிராம பகுதிகள்லாம் இயேசப்பா ஆத்மாக்களை தரணும், நிறையா ஹோமுகள்லாம் திறந்து கொடுக்கணும். இதற்காக நம்ம சேர்ந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். நான் ஜெபிக்க போகிறேன், நீங்களும் என்னோட சேர்ந்து ஜெபிக்கணும், ஓகேங்களா? அன்புள்ள ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசப்பா. ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த இந்த தரிசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த எழுப்புதல் ஊழியத்தில் ஆண்டவரே இந்த பரம தரிசனத்துக்கு ஆண்டவரே பந்தய போரில் நாங்கள் லக்கை நோக்கி ஓடணும் ஆண்டவரே. அப்போ அந்த மகாபெரிய தரிசனத்தை நோக்கி நாங்கள் ஓடுறதுக்கு ஆண்டவரே எங்களுக்கு ஆத்துமாக்களை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோமப்பா. ஸ்கூலில், ஆண்டவரே கிராமத்தில், ஆண்டவரே நாங்கள் போகிற இடமெல்லாம் திறந்த வாசலில் கட்டளையிடும்படியாக நாங்கள் செபிக்கிறோமப்பா. ஆண்டவரே அநேகர் ஆத்துமாக்களை தொடப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். மோகனனை எடுத்து பயன்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எழுப்புதலுக்காய் ஒரு கூட்ட ஜனங்கள் ஆண்டவரே அப்பா நீ ரட்சிக்கப்படும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ரட்சிப்பின் கரம் குறுகி போவது என்று சொன்னீர் ஆண்டவரே. கர்த்தர் எங்களை ஜெபங்களை கேட்டதற்காய் நன்றி இயேசப்பா. ஆண்டவரே நாங்கள் மனதார நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபங்களை கேட்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம், ஆமென். ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட் நோவன் பிரசிடென்ட்ல உங்க சந்திக்கிறோம். காட் பிளஸ் யூ. குட்டீஸ், எல்லாரும் பிரேயர் பண்ணீங்களா? ஏசப்பா கண்டிப்பா நம்ம ஜபத்தை கேட்டு மேங்கோ உற்பத்தி செய்யறவங்கள ஆசீர்வதிப்பாங்க. இந்த ப்ரேயர் பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு உங்கள் தனி ஜபத்தில் ப்ரேயர் பண்ணுங்கள், ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம ஒரு இம்பார்ட்டண்டான செக்ஷனுக்கு போக போகிறோம். எஸ், நம்ம ஏசப்போட வார்த்தையை கேட்க போகிறோம். எல்லாரும் உங்கள் பைபிள் நோட் பண்ணி எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. நம்ம மெசேஜ் கேட்கலாமா? ஓவர் டு மெசேஜ் டைம். ப்ரைஸ் லார்ட் குட்டீஸ், உங்கள் எல்லாரையும் இந்த நாள் நிகழ்ச்சியில் பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏசப்போட சிலுவை பாடுகளை குறித்து இந்த மாதத்தில், இந்த நாட்களில் நம்ம நிகழ்ச்சியில் நம்ம தியானிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சர்ச்சில் எங்கே பார்த்தாலும் ஏசப்பா நமக்காக அடிக்கப்பட்டாங்க, பாடுபட்டாங்க அப்படிங்கிற காரியத்தை நம்ம தியானிக்கிறோம். ஏசப்பாவோட பாடுகளை நம்ம நினைவு கூறணும், சரியா? சரி, இன்னைக்கு அந்த சிலுவையை வச்சு ஒரு காரியத்தை இன்னைக்கு நம்ம படிக்க போகிறோம். எந்த அதிகாரம்னா கலாத்தியர் 6:14. கலாத்தியர் 6:14 நான் வாசிக்கிறேன், கவனிங்க. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. இது யார் சொல்கிறா அப்படின்னா
பவுல் அப்படிங்கிற ஒரு பக்தன். இவர் முதல்ல எப்படி இருந்தார், சவுல் அப்படின்னு சொல்லி இயேசுவோட பிள்ளைங்களை, இயேசப்பாவோட பிள்ளைங்களை கிறிஸ்தவர்களை கொலை பண்ணுகிற, கொடுமைப்படுத்துகிற ஒரு பெரிய ஒரு தீவிரவாதியாக இருந்தார். அவர் முதல்ல எப்படி தெரியுமா, ஒரு பெரிய பணக்காரர். பெரிய பணக்காரர்னு அவங்க அப்பாவுக்கு நிறையா கப்பல்கள்லாம் இருந்துச்சான், அவ்வளோ பெரிய பணக்காரர். அதே நேரத்தில் அவர் ஒரு பெரிய அறிவாளி, பெரிய ஞானவான். சரியா, அவ்வளோ பெரிய பணக்காரர், அதே நேரத்தில் பெரிய ஞானவான், நிறைய படித்தவர், நிறைய பட்டங்கள் படித்தவர். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு நிறைய ஆட்கள் பலம் உண்டு. எப்பவும் பார்த்தா ஒரு சேனையாக ஒரு டீமாக தான் இருப்பார். ஆள் பலம் உண்டு, இவருக்கு ஞானம் உண்டு, அதே நேரத்தில் பணபலமும் உண்டு. சரியா, ரொம்ப பணக்காரர், அந்த அளவுக்கு பெரிய ஆள். அவர் சொல்கிறாரு, பவுல், நானும் ஏசப்பாவோட சிலுவையை குறித்து மட்டும்தான் நான் மேன்மை பாராட்டணும், வேற எதை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது அப்படின்னு ஒரு ஒரு ஜபம் மாதிரி இந்த வசனத்தை சொல்கிறார். நான் ஏசப்பாவோட சிலுவை எனக்காக, என்னோட பாவத்துக்காக, என்னோட சாபத்துக்காக ஏசப்பா சிலுவையில் உயிரே கொடுத்துருக்காரு, அதை நான் மேன்மை பாராட்டுவேன், அதைத்தான் நான் மேன்மை பாராட்டணும் அப்படி சொல்லி ஒரு ஜபம் பண்ணுற மாதிரி இந்த வசனத்தை சொல்லி வச்சுருக்கார். இன்றைக்கி கொஞ்சம் நம்மளை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். எத்தனை பேர் நல்லா படிச்சுட்டோம் அப்படின்னா, நான் பெரிய ஞானி, நான் படிச்சுட்டேன் அப்படி சொல்லி மேன்மை பாராட்டுறோம். உங்ககிட்ட நல்ல ஃபோன் இருந்துட்டா, என்கிட்ட ரொம்ப காஸ்ட்லி ஃபோன், சூப்பரான ஒரு ஃபோன் இருக்குது, அதை குறித்து நம்ம மேன்மை பாராட்டுறோம். உங்கள் அப்பா நிறைய பணம் வச்சிருக்கிற ஒரு பணக்காரராக இருந்தால், எங்கள் அப்பா பெரிய பணக்காரர், எங்கள் வீட்டில் கார் இருக்குது, அதை குறித்து மேன்மை பாராட்டுறோம். அது மட்டும் இல்லாமல் நான் கொஞ்சம் அழகாக இருந்துட்டோம் அப்படின்னா, ஐயோ நான் ரொம்ப அழகாக இருக்கேன், நம்ம ஸ்போர்ட்ஸில் சாதிச்சிட்டோம்னா, நான் ஸ்போர்ட்ஸில் சாதிச்சிட்டேன், கொஞ்சம் நமக்கு ஸ்ட்ரென்த் அதிகமாக இருந்துட்டால் நான் பெரிய பலசாலி. இப்படி நம்மளை குறித்து, நம்முடைய சுய காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டுறோம். இதெல்லாம் வேண்டாம் குட்டீஸ். பக்தன் சொல்கிறாரு, நான் இயேசுவோட சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுவேன். இப்போ நம்ம மேன்மை பாராட்டுறோம் தெரியுமா, நம்மளோட அழகு, படிப்பு, ஞானம், பணம், செல்வம், நம்ம படிக்கிற ஸ்கூல், நம்ம சொந்த பந்தம், ஃப்ரெண்ட் சர்க்கிள், எதுவுமே நமக்கு பரலோகத்துக்கு நம்ம கூட வராது. சரியா, ஏசப்பாவோட ரத்தம், ஏசப்பா நமக்காக சிலுவையில் சம்பாதித்த அந்த காரியம், அதை நம்ம மேன்மை பாராட்டுறோம் அப்படின்னா, அது ஒன்று தான் நம்மளை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகும். இப்போ பவுல் சொன்ன மாதிரி நம்ம எல்லாரும் எதை குறித்து மேன்மை பாராட்டணும் அப்படின்னா, எனக்காக ஏசப்பா உயிரையே கொடுத்துருக்காங்க, ஏசப்பா எனக்காக ரத்தம் சிந்தியிருக்காங்க, ஏசப்பா என்னோட பாவத்தை சிலுவையில் சுமந்துட்டாங்க, ஏசப்பா என்னோட சாபத்தை சிலுவையில் சுமந்துட்டாங்க, ஏசப்பா எனக்காக பரலோகத்தை சம்பாதிச்சு வச்சுருக்காங்க, இதை குறித்து நம்ம மேன்மை பாராட்டணும் அப்படின்னு இந்த வசனம் சொல்லும். அதனால் இன்னைக்கு நம்ம இந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டவங்களாக இருக்கணும். ஒரு நாடகம் பார்த்தீங்க தானே, அந்த தம்பி ஒரு கேக், சாதாரண சாப்பிட்டு அழிந்து போகிற ஒரு உணவுக்காக, ஒரு சின்ன ஒரு தின்பண்டம், அதுக்காக பொய் சொல்லி ஏமாத்துறான். சரியா, அவங்க அப்பாவை ஏமாத்துறான். அப்போது நம்ம சிலுவையை மேன்மை பாராட்டுறவங்களாக இருந்தோம் அப்படின்னா, நம்முடைய ஆசாபாசங்கள் எல்லாம், நம்முடைய ஆசை இச்சையெல்லாம் சிலுவையில் அறையப்பட்ட அனுபவமாக மாறிடும். நம்ம எப்போ சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுறோமோ, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை குறித்து நம்ம மேன்மை பாராட்டுறோமோ, சிலுவையில் நமக்காக இரத்த சிந்தின இயேசப்பாவை குறித்து நம்ம மேன்மை பாராட்டுறோமோ, நம்முடைய ஆசை இச்சை எல்லாமே நம்மளை விட்டு ஒளிந்து போயிடும் குட்டீஸ். அதனால் இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் நம்முடைய ஆசைகள், நம்முடைய சின்ன சின்ன பாவமான காரியம், இதெல்லாம் சிலுவையில் அறையப்பட்ட ஒரு அனுபவம் நமக்கு வேணும் அப்படின்னா, சிலுவையை உயர்த்தணும், சிலுவையில் அறையப்பட்ட இயேசப்பாவை உயர்த்தணும், சிலுவையில் சிந்தின இயேசுவோட ரத்தத்தை நம்ம உயர்த்தணும். அப்படி உயர்த்தும் போது அதை மேன்மையாக நினைக்கும், அதை மேன்மையாக நினைக்கும் போது நம்முடைய பாவங்கள் எல்லாமே நம்மளை விட்டு மாறி போயிடும். அதில் இன்னைக்கு ஒரு நிமிஷம் என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இயேசப்பா, நான் இனிமேல் என்னுடைய ஞானத்தை குறித்து, பணத்தை குறித்து, இந்த மாதிரி இந்த உலகத்தில் உள்ள காரியத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டக்கூடாது, எனக்காக உயிரையே கொடுத்த ஏசப்பாவை நான் மேன்மை பாராட்டணும். ஏன் ஏசப்பாவை நம்ம மேன்மை பாராட்டணும் அப்படின்னா, ஏசப்பா நமக்காக அடிக்கப்பட்டிருக்காங்க, ஏசப்பாவோட முதுகு ஃபுல்லாக சவுக்கு வச்சு அடிச்சிருக்காங்க, இந்த கையில் காலில் சவுக்கு வச்சு அடிக்கிறாங்க, பயங்கரமான வேதனைப்படுறாங்க. ஒரு வானத்தை பூமியை படைத்த தெய்வம் நமக்காக அடிக்கப்படுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஏசப்பாவோட சிலுவை, ஏசப்பா நமக்காக சிலுவையை சுமக்கிறாங்க, 150 கிலோ எடை இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. அவ்வளவு பாரமான, வெயிட்டான ஒரு சிலுவையை ஏசப்பா நமக்காக சுமக்கிறாங்க. அவரோட முதுகு ஃபுல்லாக காயங்கள் இருக்குது, ரொம்ப ரத்தங்கள்லாம் வந்து ரொம்ப வேதனையோடு இருக்காங்க. அந்த வேதனையின் மத்தியிலையும் இவ்வளோ பெரிய பார சிலுவை ஏசப்பா சுமக்கிறாங்க. அவரோட தலையில் முள்முடி குத்திருக்காங்க, எவ்வளவு வேதனை. அது மட்டும் இல்லாமல் ஏசப்பாவை கடைசியாக சிலுவையில் அடித்தாங்க, அவரோட ரெண்டு கையில் ஆணி, ரெண்டு காலில் ஆணி, நெஞ்சில் ஈட்டி வச்சு குத்திருக்காங்க.
உடம்பு ஃபுல்லாக சவுக்க வச்சு அடித்து அடித்து ஒரே காயங்கள். நம்ம மேலே உள்ள அன்புனால் ஏசப்பா நமக்காக உயிரையே கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னா நம்ம அவரை மேன்மை பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காக. நம்ம சின்ன சின்ன காரியம், நம்முடைய சுயத்தை குறித்து மேன்மை பாராட்டுறோம், படிப்பை குறித்து மேன்மை பாராட்டுறோம், அம்மா அப்பாவை குறித்து மேன்மை பாராட்டுறோம், நண்பர்களை குறித்து மேன்மை பாராட்டுறோம், இந்த மாதிரி காரியத்தெல்லாம் விட்டுருங்க குட்டீஸ். நமக்கு எனக்காக பாவத்தை சுமந்த ஏசப்பா தான் பெருசு. எனக்காக உயிரையே கொடுத்த ஏசப்பா, என்னோட சாபத்தை மாற்றின ஏசப்பா, எனக்கு பரலோகத்தை சம்பாதித்து கொடுத்த ஏசப்பா, அவர் தான் எனக்கு முக்கியம்னு சொல்லி நம்ம மேன்மை பாராட்டணும். அதான் வசனம் சொல்லுது, நானோ நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையை குறித்து மட்டும்தான் நான் மேன்மை பாராட்டுவேன் அப்படி சொல்லி பவுல் சொல்கிறார். அதனால் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் அப்படிப்பட்ட அனுபவத்துக்கு மாறணும். இந்த அனுபவத்துக்கு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சின்ன சின்ன ஆசை பாவம், இந்த நாடகத்தில் பார்த்தீங்க தெரியுமா, கேக், சரியா, சாதாரண ஒரு கேக்குக்காக பாவம் செய்கிறான், பொய் சொல்கிறான், அவங்க அப்பாவை ஏமாத்துறான், நண்பர்களை ஏமாத்துறான், இந்த மாதிரி காரியம்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வராது. எப்போ சிலுவையை நம்ம உயர்த்துகிறோமோ, சிலுவையில் நமக்காக உயிரை கொடுத்த இயேசுப்பாவை நம்ம உயர்த்துகிறோமோ, நமக்குள்ள இருக்கிற பாவமான காரியம், பாவ சுபாவங்கள் எல்லாம் நம்மளை விட்டு ஓடிடும் குட்டீஸ். சரி, ஏசப்பா நமக்காக கடைசியாக உயிரை கொடுத்து அதோடு முடிக்கலை. ஏசப்பா நமக்காக மூணாவது நாள் உயிரோடு எழுந்தார். நிறையா பேர் நினைப்பாங்க ஏசப்பா சிலுவையில் உயிரை கொடுத்து தோற்று போயிட்டார். ஏசப்பா தோற்று போன தெய்வம் அல்ல, அவர் ஜெயித்தவர், மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர். மரணமே உன் கூரங்கேன்னு சொல்லிட்டு மரணத்தை ஜெயித்த இயேசு நம்ம ஏசப்பா. உலகத்தில் ஏசப்பாவோட கல்றை மட்டும்தான் திறந்தே இருக்குது. மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்ன ஏசப்பா இன்றைக்கும் உயிரோடு இருக்காங்க. எதுக்கு? நம்ம பாவத்தை மன்னிக்கிறதுக்கு, நம்மளை பரலோகத்துக்கு கூட்டு போகிறதுக்கு. ஒரு நிமிஷம் என் கூட சேர்ந்து கண்ணு மூடி ஜெபம் பண்ணுறீங்களா? ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. ஆண்டவரே, நாங்கள் சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டணும். ஆண்டவரே, சிலுவையில் எங்களுக்காக ஜீவனையே கொடுத்த இயேசுவை, இயேசுவினுடைய ரத்தத்தை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டணும். ஆண்டவரே, அதுக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்குறப்பா. ஆண்டவரே, எங்களோட சுயமான காரியம், எங்களோட ஞானம், எங்களோட படிப்பு, எங்களோட பணம், எங்களோட பலம், எங்களோட உறவுகள், நண்பர்கள், இதை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டக்கூடாது. ஆண்டவரே, இயேசுவை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டணப்பா அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் கிருபை கொடுங்க. ஆண்டவரே, ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆண்டவரே பாவத்தில் அடிமைப்பட்டு போய் ஆண்டவரே குற்ற மனசாட்சியோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் பாவத்திலிருந்து விடுதலை கட்டளையிடும்படி ஜெபிக்கிறப்பா. உடைய பாவங்கள் இயேசுவின் நாமத்தினால் மாறட்ட. ஆண்டவரே, இயேசுவின் ரத்தத்தால் மாறட்ட. ஆண்டவரே, தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்றி ஆண்டவரே பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிக்கிற அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஓகே குட்டீஸ், பாய். என்ன குட்டீஸ், எல்லாரும் மெசேஜ் கேட்டிங்களா? நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? கண்களின் நிச்சை, மாம்சத்தின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை, இது எல்லாம் வச்சுக்கும் ஏசப்பா நம்மளை விலக்கி பாதுகாத்து கொள்வாங்க. ஓகே குட்டீஸ், இப்போ கூட இந்த ப்ரோக்ராமோட எண்டிங் டைமுக்கு நம்ம வந்துட்டோம். நெக்ஸ்ட் வீக் வேறு ஒரு ஜாய் டைம் ப்ரோக்ராமில் உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பை பாய். ஜாலி டைம், ஜீசஸ் ரிடீம்ஸ் மினிஸ்ட்ரீஸ், நாலுமாவடி, தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட், 628211. For 24 hours prayer support, 04639353535. God bless you.